இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தாய்லாண்டில் இருக்க ஒரு கோஸ்ட் டெம்பிளை பற்றி பார்க்கலாம். அந்த கோஸ்ட் டெம்பிளில் வந்து உண்மையான ஒரு கோஸ்ட் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க தாய்லாண்டில் இருக்க மக்கள்கள். அதை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தாய்லாண்டில் இருக்க கோஸ்ட் டெம்பிளை பற்றி பார்க்கலாம். அந்த கோஸ்ட் டெம்பிள் வந்து கோஸ்ட் டெம்பிளோட ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாக், அதுக்கப்புறம் வந்து மாக், அவங்க ரெண்டு பேர் இருந்துருக்க அது ஒரு ஒரு இளம் ஜோடிகள். இல்லை, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. நாக்கு வந்து இந்த அந்த அந்த இடத்துல வந்து இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள், பேரழகின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு நாக். அவங்க வந்து நாக்கு வந்து அந்த மாக்குங்கிற வந்து நல்லா இது ஒரு கொஞ்சம் அக்லியாக இருப்பானாமா, அவனை வந்து நாக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இவன் வந்து இவ்வளோ ஏதோ அகலியாக இருக்கான், இவனை கல்யாணம் பண்ணிக்குமான்னு கேட்டதுக்கு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிங்க, அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க மா நாக். அந்த நாக் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து டிபெட்லேயோ தாய்லாண்டில் வந்து தாய்லாண்டில் வந்து போர் போயிட்டு இருந்திருக்கு. அந்த போரில் வந்து இந்த உலகத்தில் சாரி தாய்லாண்டில் இருக்க எல்லா மக்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லல, அதனால வந்து மாக்கும் போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்க நாக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து அவங்க மாக்கு வந்து போயிருக்காங்க. அதனால வந்து அந்த ஊரில் இருக்கவங்களாம் வந்து அவரை பற்றி தப்பாக பேசுவதுனால அந்த 10 மாதம் முடிஞ்சது அந்த குழந்தை பெற்றுக்கிற டைம் வந்துருச்சு, டெலிவரி டைம். அந்த டெலிவரி டைம் அப்போ வந்து நாக்கு வந்து என் புருஷ விட்டோம் அப்போனா தான் நான் வந்து குழந்தைய வந்து வெளியே எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அன்றைக்கி நைட் வந்து அவங்க நாக்கும் வந்து அந்த குழந்தையை இறந்துருச்சு. அதனால வந்து ஊர் மக்கள்லாம் வந்து இது எப்படி வந்து மாக்கு வந்தோடனே சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாக்கு வந்து திரும்பி வந்தார். அந்த போர் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நான் அந்த மக்கள்லாம் சொல்லான்னு பார்க்குறாங்க. அதை சொல்ல வேணாம், வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டோன்னு அப்படியே விட்டுறாங்க. ஆனால் வந்து மாக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் எந்த சேடாக இல்லை, ஹாப்பியாக இருந்திருக்காரு. எப்படின்னு வந்து மக்களுக்கெல்லாம் டவுட்டாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து மக்கள் வந்து போய் சொல்லியிருக்காங்க, உன்னோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஒய்ஃப் வந்து இறக்கலை அந்த சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த மாக்கு வந்து என் ஒய்ஃப் ஒன்றும் இறக்கலையே, அந்த என் ஒய்ஃப் வந்து இறக்கலையே, அவள் வந்து என் கூட தான் இருக்கான்னு அவளை காட்டியிருக்காங்க. அவங்க எல்லோரும் பயந்துட்டு உன் கூட இருக்கிறத பேய் தான்டா வந்துடுதான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவள் வந்து நம்பலை. அதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து அவ எல்லோரும் இப்படி சொல்கிறான்னு டவுட் அடைஞ்சு வந்து ஒரு நாள் வந்து கத்தி கீழே விழுகுது அவள் சமைச்சிட்டு இருக்கும்போது நாக். அப்போ வந்து கையை வந்து கீழே விடுறா. அந்த கையை கீழே விடும்போது வந்து கையை கீழே விடும்போது வந்து அந்த கை வந்து பெருசாகி போய் பெருசுனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போய் அந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மாக்கு வந்து பயந்துட்டு வெளியே வந்து என் வீட்டில் இருக்கிறது வந்து பேய், அதோ நல்ல சாமியார் கூப்பிட்டு வந்து அதோ ஏதோ ஒரு கலவேலையோ ஏதோ ஒன்று அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அதுலேருந்து நாக்கு வந்து வெளியே வந்துட்டாங்க. நாக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சாமியார் வந்து அவரோட இடுப்பு எலும்பில் வந்து அந்த நாக்கு வந்து அடைச்சி வச்சுக்கிட்டாரு. அடைச்சி வச்சதுக்கப்புறம் வந்து அந்த கோஸ்ட் டெம்பிள் அந்த இடத்துல வந்து அவங்க இருந்திருக்காங்க. அந்த இடம் வந்து நாக்கோட வீடு, நாக்கு மாக்கு இருந்த வீடு. அந்த இடத்துல வந்து அவங்க இருந்திருக்காங்க. அந்த வீட்டில் வந்து அதையே டெம்பிளாக மாற்றியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த இந்த எலும்பு இருந்திருக்கு. அந்த ஒரு முனிவர் வந்து அந்த எலும்பில் அடைச்சாருன்னு சொன்னால அந்த எலும்பரோட முனிவர் இருக்குது. இந்த இப்போ கூட தாய்லாண்டில் வந்து அந்த கோயில் இருக்குது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.